வணக்கம், வெல்கம் டு சமையலும் சாத்தியமே. வாவ், டெசர்ட் பார்க்கவே செம சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இதை நான் செய்யலையே, இதை வந்து என் தங்கச்சி பொண்ணு முஷ்விகா செஞ்சிருக்காங்க. அதை எப்படி செஞ்சாங்கன்ட்டு பார்க்கலாம். சூப்பரா செஞ்சிருக்காங்க, செம டேஸ்டியாவும் இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். இதை எப்படி செஞ்சாங்கன்ட்டு பார்க்கலாம். வாங்க. வணக்கம், நான் முஷ்விகா. இப்போ உங்களுக்காண்டி ரமலான் ஸ்பெஷல் செஞ்சு காமிக்க போறேன். தேவையான பொருட்கள்: ஒரு மேங்கோ எடுத்து இந்த மாதிரி பல்பியா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு மேங்கோ இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தேங்காயில் முதல் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சப்ஜா சீட்ஸ், சர்க்கரை. இதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க. பாலில் சப்ஜா சீட்ஸ் 5 டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கால் மணி நேரம் நல்லா ஊறணும். 5 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பல்பியில் மேங்கோ 3/4 போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கால்வாசி கார்னிஷிங்க்கு இருக்கட்டும். இதை இப்போ நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி தான் திக்காக இருக்கணும். இதை நம்ம கிளாஸில் செட் பண்ணிக்கலாம். நம்ம செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமான கிளாஸஸ் எடுத்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸை நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு லேயராக போட்டுக்கலாம். மேங்கோ பல்பை செகண்ட் லேயராக இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் சப்ஜா சீட்ஸ் இன்னொரு லேயராக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேங்கோ பல்பை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மேங்கோ பீசஸ் எடுத்து மேலே வச்சுக்கலாம். கார்னிஷிங்க்கு ஒரே ஒரு மீட் வச்சுக்கிறேன். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்ட்டு. இதில் வச்சு சில்லுன்னு சாப்பிடணும். டெசர்ட் ஆஃப் ஃபிஃப்தா டைம் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சமையலும் சாத்தியமே சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.